ஹலோ, வெல்கம் டு டிடாய்ஸ் காய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு புது வகையான காரை பார்க்க போறோம். ரிமோட் காரோ இல்ல இந்த கேமரா வச்ச காரோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்ல. இது வரைக்கும் யாரும் பார்க்காத கேள்விப்படாத ஒரு கார் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். அது என்ன கார்னா, ஒரு ஸ்மோக் கார். அந்த கார் பாத்தீங்கன்னா, பின்னாடி புகை வருமா? ஓகே, இது புகை வரும் சொல்லிட்டு இருக்கேடா சஞ்சய். இதுல எப்படா புகை வரும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன் தெரியுங்களா? எப்படி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தண்ணி ஊத்துனா புகை வரும் எப்படா? எனக்கும் அதே மாதிரிதான். அதுக்காகவே அந்த ப்ராடக்ட் நாங்க வாங்கியிருக்கோம். வாங்கி கிட்டத்தட்ட 7 நாள் நாங்க வெயிட் பண்ணி கடைசியா வாங்கிட்டோம் இந்த ப்ராடக்டை. இப்ப நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ள என்ன இருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுது, வேற இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். வாங்க வீடியோல போலாம். அமேசான் ஃப்ளிப்கார்ட் இல்லாமல் ஒரு நார்மல் வெப்சைட்ல தான் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிள் இல்லை. நாங்களே லிமிடெட் ஸ்டாக்ல தான் இந்த ப்ராடக்டை வாங்கினோம். ஓகே, இந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி ஆரம்பிக்கலாம்? டன் டடைங், இந்த சைடில் நம்ம ஆரம்பிக்கலாமா? பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் இதில் 3 கலர் இருக்குது, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பேட்டரியும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பிலையும் சார்ஜ் பண்ணலாம் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோலுக்கு மட்டும் நம்ம AA பேட்டரி போட்டாகணும். நம்ம இதில் வந்து நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம பேட்டரி பொறுத்தவரை ஒரு லக்னத்தில் 9 கிராம் மூச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3-4 பேட்டரி வாங்கியிருப்போம். அதை வாங்கியே நம்ம சொத்துலாம் அழிஞ்சிருக்கோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. இப்போலாம் வர நிறைய கார்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்பில்டாகவே சார்ஜ் பண்ணி ஓட்டுற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஓகே, இந்த ப்ராடக்ட் இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ள என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது எப்படி திறக்கிறது, எந்த சைலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, நம்ம இங்கே கேக் வெட்டுற மாதிரி இந்த சைலேருந்து ஆரம்பிப்போம். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்கடா. ஹாப்பி பர்த்டே டு யூ. என் பர்த்டேலாம் கேக் வெட்டல, இதுக்காச்சும் கற்றுங்களாண்டா. வாரத்துல இங்க ஓபன் பண்ணிருக்கோம். இதுக்குதான் எங்க சீனியர் சினிமோட்டோகிராஃபர் சாய் வேணும் சொல்றது. அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சினிமோட்டோகிராஃபர். இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவே. அவருக்கு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த லைட்டிங்கு எல்லாம் அவர் தான் பண்ணார். எப்படி இருக்குது பார்த்தீங்களா செட்டப்பு? ஓகே, நம்ம ப்ராடக்டை ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த டப்பா நம்ம இப்போ தேவையில்லை, தூக்கி போட்டுருவோம். வேண்டாம் பார்ப்போம். ஓகே, என்னடா இது இப்படி கொடுத்துருக்கீங்க? ஒரு பேக்கேஜிங் கூட ஒழுங்காக பண்ணலங்க காய்ஸ். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். இது வந்து ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் எல்லா ஜாய்ஸ்டிக்கும் இது தான் இருக்குது. அதேமாரி இதில் வந்து AA பேட்ரி ஆல்ரெடி போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஆல்ரெடி இருக்குது. ஏன் இப்படி இது வரைக்கும் எந்த இதுலேயும் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண சொல்லி பேட்டரியோட தான் வந்தது இல்லை. இது ஃபஸ்ட் டைம் இதில் வந்திருக்கு. பட் ஒரு நார்மலாக தான் இருக்குது ஜாய்ஸ்டிக். இப்போ அந்த அளவுக்குலாம் ஒத்துலன்ற இந்த காசுக்கு அப்படி நினைக்கிறேன். அது என்ன ப்ரைஸ் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் காரு, அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் போடணும்னு நினைக்கிறேன். இது பின்னாடி பேக் இந்த பின்னாடி போடுற மாதிரி சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 4 வீலு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா மேலே கீழே போகிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக, இது வந்து ஸ்ப்ரிங்கு சொல்லுவாங்க, சஸ்பென்ஷன் சொல்லுவாங்களே, சஸ்பென்ஷன் கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மலை மேடு பலெல்லாம் ஏறும்போது கொஞ்சம் நல்லா அப் அண்ட் டவுன் வளையும் நினைக்கிறேன். அந்த மாதிரி கார் இருக்குது. அப்புறம் ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 டயரு, 4 ரெண்டு பேர் லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பேட்டரி போடுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜ் ஆன் ஆஃப் பட்டன் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் மேட்ரு ஸ்மோக். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஸ்மோக், இதுதான் இதில் தான் ஸ்மோக் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே தண்ணி ஊற்றுறது இங்கே மேலே கொடுத்துருக்காங்க.
தண்ணி ஊற்றி டேங்க் மாதிரி மேலே ஒரு இது வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி இது எப்படி ஓடுது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே தான் ஆன் பட்டுன்ருக்கு, ஆன் பண்ணுவோம். ஃபுல்லாகவே லைட்டாக எரியுது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்களா, பாருங்க ஃபோன் மேலாம் ஏறுது பயங்கரமா. ஓகே, அதுக்கப்புறம் சரி ஸ்மோக்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அழுத்தினா ஸ்மோக் வரும், பட் இப்போ ஸ்மோக் வராது. ஏன்னா இதில் தண்ணி ஊற்றினா தான் ஸ்மோக் வருமா. சரி தண்ணி ஊற்றிடுவோமா. இது யார் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா தம்பி தான். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் மாடி உள்ளத்தல். இதில் வந்து தண்ணி ஊற்றுவோம். தண்ணி வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா டேங்க் ஃபுல்லாகிடும். இப்போ நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடணும். முன்ன இவங்களை இது திரும்புறதா, இது இது முன்ன பின்ன. ஓகே, புகை புகை வருங்களா பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு, தெரியுதா கேமரா தெரியுதா பார்த்தீங்களா புகை வருது. எப்பரா எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா, இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓடிச்சிருக்கேன். தண்ணி தான் போல, தண்ணியை தான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி வருது போல. பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக வருதுங்க. மைன்யூட்டானா சாரி, தப்பி தவிரி ஆஸ்கலேட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அண்ணே நீங்கள் பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சு அதுக்குள்ள. சரி ஓகே, இந்த காருக்கு எப்படி ஓடுது இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருந்ததுங்க. நைட் டைம்லாம் ஓட்டினா இன்னும் வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக சொன்ன இந்த ஸ்மோக்கு, இந்த ஸ்மோக் வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படின்னா தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுதுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக மைன்யூட்டாக தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால நமக்கு அது புகையாக தெரியுது. மீடான பகுதியில் ஏறும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஏறிச்சு. அது மட்டும் இல்லாமல் சார்ஜை பொறுத்த வரைக்கும் நான் விளையாடின வரைக்கும் கிட்டத்தட்ட 1 hour வரைக்கும் தாங்குதுங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தாங்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு 2 hours அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த கார் ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த கார் ஒர்த்து தான். அப்படி என்னடா அமௌண்ட் நீங்கள் கேட்குறீங்களா, இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் பை பண்ணி 1200 இருந்தது. ஆனால் இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் நான் தேடும்போது இல்லை, இப்போ இருக்குது, இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் தேடும்போது இந்தியாவில் இல்லை, நான் எதுவும் சைனாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுங்க. இதேமாரி நான் நிறைய ப்ராடக்டை வாங்கி நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஏன் என்னடா திடீர்னு இந்தமாரி பண்ணுறேன்னு கேட்கலாம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்தமாரி ப்ராடக்ட் இந்தமாரி பொம்மைங்களாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஃபேமிலியாக வெளியே போகும்ல அந்த டைமில் வந்து எங்கள் அப்பாண்ட போய் கேட்பேன், அப்பா இந்த பொம்மை வாங்கி கொடுப்பான்னு. எங்கள் அப்பா செவிலியோ ஒன்று விட்டு உனக்கா பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு தர தரம்லாம் இழுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போது ரொம்ப ஆசைங்க இந்தமாரி பொம்மைலாம் சின்ன வயசில் வாங்கி விளையாடணும்னு. பட் அந்த டைமில் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், படித்தேன், அதுக்கப்புறம் காலேஜ் முடித்தேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு நான் சம்பாதிச்சு அப்படி. ஓகே, என் காசு எனக்கு பிடிச்ச நான் அந்த டைமில் மிஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா, அந்த பொம்மைங்களாம் இப்போ வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ப்ராடக்டாக அன்பாக்ஸ் பண்ணுவோம், நல்ல டாய்ஸாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, பை பாய்.